அனைவருக்கும் இனிய வணக்கம். பல்லவ மன்னன் ஒருவன் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டினான். கூட்டி கேட்டான், நம்முடைய நாட்டில் என்னை விட புகழ்பெற்றவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டார். ஒரு அமைச்சன் எழுந்து சொன்னான், உங்களுக்கு இணையான ஒரு புகழை பெற்றிருக்கிற ஒருவன் இருக்கிறான், நம்முடைய மண்டலத்திலே இருக்கிறான், திருநின்னவூர், இன்றைக்கு இருக்கிற திருநின்ற ஊர். அந்த ஊரிலே காலத்தி முதலியார் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு இணையான புகழ் பெற்றவர். மன்னன் கேட்டான், எந்த வகையில் புகழ் பெற்றவர்? அவன் வாரி கொடுப்பதில் புகழ்பெற்று விளங்குகிறான். வாரி வாரி வழங்குகிற பாரிவல்லலுக்கு இணையானவன் மட்டுமல்ல, பாரபட்சம் இல்லாமல் வாரி வழங்குகிற அந்த மாரிக்கும் இணையாக இருக்கிறவன் என்று அவனை பற்றி சொன்னான். மன்னனுக்கு தன்னை விட ஒரு புகழ்பெற்ற ஒருவன் நம் நாட்டில் இருப்பதா என்று கருதி அவன் உடனடியாக தன்னுடைய ஆட்படைகளை அனுப்பி அவனிடம் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் செய்யுங்கள் என்று சொன்னான். எல்லோரும் வந்தார்கள், பறிமுதல் செய்தார்கள். இப்பொழுது காலத்தி முதலியாருக்கு ரொம்ப வேதனையாக வந்துவிட்டு என்ன செய்வது என்று புரியவில்லை. உடனே என்ன செய்கிறான், நாம் இந்த ஊரை விட்டு போய்விடுவோம், ஏனென்றால் இல்லை என்று வருவோருக்கு தருவதற்கு கூட முடியாத சூழலில் நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஊரில் இருக்க வேண்டாம், வேறெங்காவது சென்று விடலாம் என்று தன்னுடைய மனைவியோடு அவர் அங்கிருந்து புறப்பட்டு போகிறார். போகிற வழியில் ஒரு 50 காத தூரம் போனதற்கு பிறகு அங்கே ஒரு சத்திரம் இருந்தது. அந்த சத்திரத்தில் எல்லோரும் தங்கியிருப்பார்கள். அந்த சத்திரத்தை கட்டி கொடுத்தவரே அந்த காலத்தி முதலியார்தான். இவரும் இவருடைய மனைவியாரும் அங்கே போய் தங்குகிறார்கள். அங்கே அன்றைக்கு இரவு ஒரு புலவனும் வந்து தங்குகிறான். அந்த புலவன் காலத்தி முதலியாரிடம் யாசகம் பெறுவதற்காக, உதவி பெறுவதற்காக வந்திருக்கிறான். அவனும் அங்கே தங்கியிருக்கிறான். நாளை காலை காலத்தி முதலியாரை சந்திப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் அதை அங்கே இருக்கிறவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். காலத்தி முதலியாரை அவன் பார்த்ததில்லை. அவன் எப்படி சொல்லுகிறான் என்றால், ஒரு வெண்பா எழுதுகிறான், அந்த வெண்பாவை படித்து காட்டுகிறான். அவன் அந்த வெண்பாவில் என்ன சொல்லுகிறான் என்றால், வறுமையை பார்த்து பாடுகிறான். வறுமையே, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ என்னிட்ட இருக்க முடியும், நாளையிலேருந்து என்னிட்ட இருக்க முடியாது, ஏன்னா நான் காலத்தியை போய் பார்த்துருவேன், காலத்தியை பார்த்ததும் அவர் எனக்கு வேணுங்கிற பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுத்து விடுவார், அதற்கு பிறகு நீ என்னோடு இருக்க முடியாது, அதனால் என்னோடு இன்று இரவு நீயும் தூங்கிவிட்டு போ என்று வறுமையை பாடுவதாக ஒரு பாடம். நீல திரிந்துழன்றாய் நீங்கா நிழல் போல, என்னோட இவ்வளவு காலம் நீங்காத நிழல் போல வறுமையே, நீ என் கூடையே இருந்த, நாளைக்கு இருப்பாயோ நல்குறவே, நீ நாளைக்கு இருப்பியா? இருக்க மாட்டேன். நல்குறவுன்னா வறுமை என்று அர்த்தம். வள்ளுவரே ஒரு அதிகாரத்துக்கு தலைப்பு நல்குறவு என்று வைத்திருப்பார். வறுமை, நாளைக்கு இருப்பாய நல்குறவே, காலத்தி நின்றைக்கே சென்ற காணி இங்கே, நான் எங்கே, இன்றைக்கே சற்றே இரு என்று அந்த வெண்பா முடி. நீல திரிந்துழன்றாய் நீங்கா நிழல் போலே, நாளைக்கு இருப்பாயோ நல்குறவே, காலத்தி நின்றைக்கே சென்ற காணிங்கே, நான் எங்கே, இன்றைக்கே சற்றே இரு. இந்த வெண்பாவை எழுதியவர் புலவர் மதுரகவி ராயர். இவர் இந்த பாடலை பாடியதும் காலத்தி முதலியாருக்கு வருத்தமாகி விடுகிறது. நாளை காலை இவன் நம்மை வந்து பார்ப்பதாக சொல்லுகிறான், நாளைக்கு வருகிற போது நாம் வீட்டில் இல்லை என்றால் இவன் ஏமாந்து விடுவானே, எவ்வளவு நம்பிக்கையோடு ஒரு வெண்பாவை சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி காலத்தி முதலியாரும் அவருடைய மனைவியும் இரவே புறப்பட்டு திருநின்றவூர் போய்விடுகிறார்கள். மறுநாள் காலை இந்த புலவன் திருநின்றவூர் போகிறான். திருநின்றவூரிலே இருக்கிற அந்த காலத்தி முதலியாரினுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே இருக்கிற அந்த கூழை கொடுக்கிறார்கள், கூழை குடிக்கிறான். இவன் உதவி கேட்டதும் இவனுக்கு தருவதற்கு எதுவுமே இல்லை, இல்லை என்று சொல்வதற்கு காலத்திக்கு மனசும் இல்லை. உடனே என்ன செய்கிறான், தன் வீட்டு கொல்லையிலே இருக்கிற பாம்பு புத்திலே போய் கையை விட்டு நாம் செத்து விடுவோம் என்று சொல்லி பாம்பினுடைய புத்திலே போய் கையை விடுகிறான். அப்படி பாம்பு இவனை கொத்தாமல் என்ன செய்கிறது, அந்த நாகம்
தன்னிடம் இருந்த ரத்தினத்தை கொடுக்கிறது, நாகரத்தினத்தை கொடுக்கிறது. அவன் அந்த நாகரத்தினத்தை எடுத்து ஆகா இதையாவது இந்த புலவனுக்கு கொடுக்கலாம் என்று கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த நாகரத்தினத்தை பெற்றுக்கொண்ட புலவன் ஆகா ரத்தினங்களிலேயே உயர்ந்த ரத்தினமாயிற்றே என்று அங்கே ஒரு வெண்பாவை பாடுகிறான். பாடிவிட்டு அந்த ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு நேராக பல்லவ மன்னனுடைய அவைக்கு செல்லுகிறான். அங்கே போய் சொல்லுகிறான், மன்னா நீ எனக்கு ஏதேனும் உதவி செய், காலத்தி எனக்கு ரத்தினம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னதும் மன்னனுக்கு ஆச்சரியமாகி விடுகிறது. அவனுடைய எல்லா சொத்தையும் நாமே பறிமுதல் செய்து விட்டோமே, எப்படி அவனுக்கிட்ட இந்த நாகரத்தினம் இருந்தது என்று அவனே நேரடியாக வருகிறான். அவன் வந்து கேட்கிறான், உனக்கு ஏது நாகரத்தினம் என்று கேட்கிறான். உன்னிடம் இருக்கிற எல்லா சொத்தையும் பறிமுதல் செய்து விட்டோமே, உனக்கு எப்படி வந்தது? அவன் சொன்னான், நான் பாம்பு புத்திலே போய் கையை விட்டேன், அதிலிருந்து அது அந்த ரத்தினத்தை கொடுத்தது, அதைத்தான் கொடுத்தேன் என்று சொன்னான். பொய் சொல்லுகிறான், வா எனக்கு எதிரே நீ விடு, ரத்தினம் வருகிறதா பார்ப்போம் என்று அதே பாம்பு புத்துக்கு மன்னனே அழைத்து கொண்டு அங்கே போகிறான். காலத்தி கையை உள்ளே விடுகிறான். பொதுவாக பாம்புகள் ரெண்டு ரத்தினங்களை வைத்திருக்கும், ஒன்று நாகரத்தினம், இன்னொன்று ஜீவரத்தினம். இது வாழ்நாள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சேர்த்த விஷம்தான் ரத்தினமாக மாறுகிறது என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த ரெண்டாவது ரத்தினம் ஜீவரத்தினம். அந்த ஜீவரத்தினத்தை ஒரு நாகப்பாம்பு கொடுக்குமேயானால் கக்கி விட்டு அது அந்த இடத்திலேயே இறந்துவிடும். அது நாகத்தினுடைய தன்மை. ஆனால் நாகம் ரத்தினம் எடுப்பது இதுவெல்லாம் கற்பனைகள், நிஜத்தில் அப்படி இல்லை என்று பாம்பை பற்றிய ஆய்வு செய்திருக்கிற பேராசிரியர்கள் சொல்லுகிற தகவல். ஆனால் இவர் உடனே உள்ளே கையை விட்டு அந்த ஜீவரத்தினத்தை, அந்த நாகம் ஜீவரத்தினத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்திலே இறந்து விடுகிறது. இந்த ஜீவரத்தினத்தை எடுத்து மன்னனிடம் கொடுக்கிறான். மன்னனுக்கு ஆச்சரியமாகி விடுகிறது. வாரி வாரி வழங்குகிற இந்த காலத்திக்கு இந்த நாகமே இவ்வளவு தருகிற போது நாம் இவரை தண்டிக்கலாமா என்று தான் பறிமுதல் செய்த அத்தனை சொத்துக்களையும் அவனுக்கே கொடுத்து விடுது. காலத்தி அதனை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்ததாக இந்த வரலாறு கூறுகிறது. ஒரு சின்ன ஒரு வெண்பாதான் மதுரகவிராயர் சொன்னாலும் கூட அது சொல்ல வருகிற செய்தி இதுதான். ஈ துவக்கும் இன்பம் என்று வள்ளுவன் சொல்லுவான். நாம் கொடுத்து பழகுகிற போது அதற்கு இயற்கையே துணை நிற்கும் என்பதுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நாம் பிறருக்கு கொடுத்து அதன் மூலம் இன்பம் பெறுகிற ஒரு தன்மையை, மனநிலையை நாம் பெற வேண்டும். பிறருக்கு கொடுக்கிற அந்த தன்மை தான் இந்த உலகத்தை இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.